அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க ஒன்று பார்க்க போகிறோம் என்னடா அந்த வீடியோன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை கோகோப்பீட் கண்டிப்பாக கோகோபீட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நார் கழிவு அந்த தேங்காய் நார் கழிவு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நிறைய நர்சரிஸில் விதை உற்பத்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த தேங்காய் நார் கழிவோட முக்கியத்துவத்தையும் அதனோட பயன்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் நார் கழிவு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேங்காய் நார்னு சொல்லும் போதே அது தென்னை மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் தேங்காய் நார் எப்படி எடுக்கிறாங்கன்னா தேங்காய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பஞ்சு மாதிரி அதிகமாக பஞ்சுகள் கொட்டும் அந்த பஞ்சுகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் சின்ன சின்ன இந்த மாதிரி பிளாக்காக செய்வாங்க கோகோபீட் இதுக்கு வேறு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கோகோபீட்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் இப்போ அதிகமாக வெதை நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் மண் யூஸ் பண்ணலாம் இல்லை மண் யூஸ் பண்ணோன்னா அதிகமான வெயிட் அதிகமாக இருக்குங்க பட் ஆனால் இந்த தேங்காய் நார் கழிவு பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ரோட்ரேவை ஈஸியாக ஃபில் பண்ணிவிட்டு விதையை உற்பத்தி பண்ணலாம் அப்படி விதையை உற்பத்தி பண்ணும்போது இந்த ப்ரோட்ரேவை டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் இப்போது வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா நாற்று வாங்கிட்டு வரும்போது அந்த நாற்று வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே தேங்காய் கழிவு போடுறது மூலிமா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க நாத்தங்கால் விட்டு கீழே மண்ணில் விதை விட்டு வளரும் போது பார்த்திங்கன்னா செடி நல்லா வளர்ந்துடும் அதை பிடுங்கி எடுத்து ஒரு மெயின் ஃபீல்டில் நடும்போது பார்த்திங்கன்னா பாதி வேர் பார்த்திங்கன்னா நிலத்தடியே அறுந்து வந்துடும் மீதி பாதி வேர் செடியில் இருக்கும் அதை நட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு செடி வளருதா சாகுதானே தெரியும் பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரோட்ரையிலே தேங்காய் கழுவில விடுத்த மூலிமா நம்மளுக்கு அந்த செடிகளை என்ன ஆகுனா அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாங்க வேறு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் மொத்த வேரும் அந்த கப் சைஸில் அப்படியே வெளியே வர்த்தும் ஸோ தான் நம்ம அதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்ரேலை விதைக்கிறது மூலிமா நம்மளுக்கு யூனிஃபார்மாக பார்த்திங்கன்னா செடி முளைச்சி வருங்க நம்ம நிலத்தில் விடும்போது பார்த்தோன்னா பெருசு இருக்கும் சின்னது இருக்கும் எல்லாமே சைஸ் மாறி மாறி இருக்கும் பட் ஆனால் ப்ரோட்ரேலை விடும்போது அதிகமான யூனிஃபார்மாக ஜெர்மினேட் ஆகி வரும் மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் அதுக்கு தான் இந்த தேங்காய் கழுவையே யூஸ் இருக்கோம் என்ன தெரியுங்களா ஈரப்பதம் மண்ணில் ஈரப்பதம் ரெண்டு நாள் இருக்குன்னா இதில் ரெண்டு வாரம் கூட இருக்குங்க நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அந்த தேங்காய் நார் கழிவு குரோ பேக்லேயோ அல்லது புரோட்ரேலையோ வச்சுட்டோன்னா சூப்பராக ஈரப்பதம் இருக்குங்க அந்த செடிக்கு தேவையான எல்லா ஈரப்பதமும் அதுலேருந்தே எடுத்துக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா செடி நல்லா தயிர்த்து வளரும் அதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அந்த கோகோபீட்டில் மிக்ஸ் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க ஆர்கனைசம் அதாவது இயற்கை உரங்கள்னு சொல்லுவாங்க அது எங்கே கிடைக்குன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிற தோட்டக்கலைத்துறை கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அதனோடய ஒரு பேக்கெட் என்ன தெரியுங்களா தான் அசோஸ் பயிரில்லம் ரைசோபியம் இந்த மாதிரி உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கோக்கோப்பீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஈரப்பதை இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த பதினஞ்சு நாளைக்கு ஈரப்பதை இருந்துச்சுன்னா அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருகி நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் செடிக்கு அது என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு வந்து ப்ரோட்ரேனில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன நாற்று விடணுமோ அந்த நாற்று இதை விடணும் அப்படி விடுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செடி வந்து நல்லா வளரும் வேரையைகள் நோயிலேருந்து கட்டுப்படுத்தலாங்க வேரையர்கள் நோய் மோஸ்ட்லி எப்படி வரும்னா செடியை நிலத்தில் விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இடைவெளி இல்லாமல் கிட்ட கிட்ட முளைச்சிச்சுனா என்ன ஆகுனா நம்மளுக்கு வேரையர்கள் நோய் வரும் பட் ஆனால் நம்ம இந்த ப்ரோட்ரேனை யூஸ் பண்ணது மூலயமா ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித தான் வைப்போம் அதனால் அந்த நியூட்ரியன்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவும் இல்லாமல் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கே இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டியாக செடி முளைச்சி வரும் அந்த புரோட்டியில் பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று மிளகா நாற்று விடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது சாமந்தி கேந்தி இந்த மாதிரி பூச்செடிகளும் பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதனோட ரேட் பார்த்திங்கன்னா ஒருவாள்ந்து ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது நல்லா ஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரவா வரையும் கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரூட் கிராப்னு சொல்லுவாங்க அதாவது கேங்கு கேங்கு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் வைக்கும்போது அதிகமாக வேறு விட்டு போகாது அதுவும் இல்லாமல் இந்த முள்ளங்கி கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகிட்டு இருந்துச்சுன்னா மண் நல்லா வளராது அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த மாதிரி கோகோ பீட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுனா ஈஸியாக அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே ஊடுருவி நம்மளுக்கு கிழங்கு நல்லா பெருசாக கிடைக்கும் நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறவங்களாம் இருந்தோன்னா மாடித்தோட்டில் செம்மண் கொஞ்சமும் அடுத்தது மாட்டு சாணத்தோட ஏறு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க கோகோபீட் கொஞ்சம் எடுத்துக்குங்க இதை மூணுத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு குரோ பேக்கில் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே ரைசோபியமோ அல்லது அசோஸ் பயிரலமோ மிக்ஸ் பண்ணி மேலே வச்சுருங்க அவ்வளோ தாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதில் ஈரப்பதம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எல்லா நுண்ணுயிர்களும் பெருகிடும் க்ரோ பேக் ஃபுல்லாக நல்ல ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கப்புறம் நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த செடி குரோ பேக்லேருந்து எடுத்துருங்க தெரியுங்களா இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சுட்டிங்கன்னா போதுங்க செடி சூப்பராக வளரும் வேரைகள் நோய் இல்லாமல் இருக்கும் ப்ரோட்டீனோட அட்வான்டேஜ் என்னன்னு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் நியூட்ரியன்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிடிங்கெடுக்கும் போது அந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு செடி கிடைக்கும் குரோ பேக்கில் கழிவு போடுறது மூலயமா பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது நம்ம மாடிக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயிட் இல்லாமல் இருக்கும் பட் ஆனால் நம்ம மண் எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதமும் அல்லது வெயிட் இருந்துச்சுன்னா மாடி தாங்காமல் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமாக திட்டுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா குரோ பேக்கில் கோகோப்பீட்டு வச்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஈரப்பதம் அதிகமாக காற்று வச்சிட்ருக்கோம் நம்ம சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்க முடியாதுங்க காலையில் ஒரு முறை ஊற்றிட்டு வருவோம் மதியம் போயிட்டு பார்த்திங்கன்னா செடி நல்லா வாடி போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வெயில் காலத்தில் அந்த வெயில் தாக்குதலேருந்து காப்பாற்றணும்னா செடிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோகோப்பீட் கொடுங்க கொடுக்குறது மூலிமா காலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதுங்க அது ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்கும் அதனால் செடி வாடாமல் இருக்கலாம் கண்டிப்பாக வாடாமல் தான் இருக்கும் அதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகோபீட் யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸாக இருக்கும் தண்ணி ஈரை பதத்தை பார்த்திங்கன்னா நல்லா தக்க வச்சிட்ருக்கும் இங்கே பாருங்கள் அந்த செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ நீர் தேவையோ ஊட்டச்சத்து தேவையோ எல்லாமே அந்த வெறும் தேங்காய் நார் கழிவுலேருந்தே கிடைக்குதுங்க ஸோ நீங்களும் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தேங்காய் நார் பண்ணைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோக்கோப்பீட்டை ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க கொஞ்சம் காசு கொடுத்தும் வாங்கிட்டு வாங்க உங்களோட குரோ பேக்கில் ஃபில் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் நாற்றுங்காலில் வீட்டு பிடுங்கும்போது போது பார்த்தீங்கன்னா வேர்லாம் டேமேஜ் ஆகிட்டு வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அது இருக்கும் பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா பாதி பேர் உள்ளே அறுத்துட்டு நின்றுடும் பட் ஆனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வேரும் பார்த்திங்கன்னா அப்படியே கப் ஷேப்பில் மேலே வந்துடும் இதுக்கப்புறம் பேர் டேமேஜாக டேமேஜே சுத்தமாக ஆகியிருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே எடுத்து போய் நடணுமோ அந்த இடத்துல நடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த செடி வளர்ந்து வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி விட்டுருக்காங்கன்ட்டு ஒரு ட்ரேக் பார்த்திங்கன்னா ஒரு விதை மட்டும்தான் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே ஸோ விதைச்சிட்லாங்க பூசணிக்காய் விதை கூட விதைக்கலாம் பூசணிக்காய் விதையை நம்ம ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா வெளியில் அஞ்சுலேருந்து ஆறு விதையை நட்டுருப்போம் பட் ஆனால் அதில் நிறைய டேமேஜ் ஆகிட்டு வேஸ்ட்டாக போய்கிடும் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு விதையை விட்டு நடத்த மூலிமா நம்மளுக்கு விதையும் மிச்சமாகிடும் டைமும் மிச்சமாகிடும் தண்ணி ஊற்றுற வேலையும் மிச்சமாகிடும் ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வெளியே போய்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்று உங்களோட மொபைலுக்கு வரும் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோருக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்